வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். அனைவருக்கும் மனம் நிறைந்த உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நம்மளுடைய சிம்பிளி சமையல் சேனல் சகோதரிகளுக்கு ஸ்பெஷலான ஹாப்பி 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 விமன்ஸ் டே. பெண்கள் நாட்டின் கண்கள், நாட்டின் கண்கள் மட்டுமல்ல வீட்டின் கண்கள் அப்படின்னு சொல்கிறது ஒன்றும் சும்மா இல்லைங்க. இங்கே ஒரு ஒரு பெண்ணும் ஒரு யூனிக்கான பர்சன். அவங்களுக்குன்னு ஒரு பெரிய தனித்திறமையும் ஆளுமையும் இருக்குது. அப்படி இல்லாத ஒரு பெண்கள் கூட இல்லை. அதனால தான் ஒரு ஒரு குடும்பமும் சந்தோஷமாகவும் பேலன்ஸ்டாகவும் போயிட்டுருக்கு. யாரும் நம்மளை பாராட்டலைன்னா கவலையப்படாதீங்க, நாமளே நம்மளை பாராட்டிக்கலாம். உங்கள் முதுகில் நீங்களே உங்களை தட்டி கொடுத்துக்குங்க. உங்களை நீங்களே என்றைக்கும் பெருமையாக நினைங்க. ஹாப்பி விமன்ஸ் டே. இந்த விமன்ஸ் டேக்காக இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்பெஷல் கேக் செய்ய போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எங்கள் வீட்டில் அவன் இல்லை, அவன் இல்லாமல் இந்த கேக் செய்ய முடியாதா அப்படின்னு. இன்றைக்கி நம்ம விமன்ஸ் டேக்கு ஸ்பெஷலாக அவன் இல்லாமல் முட்டை போடாமல் அதை எக்லெஸ் நோ அவன் கேக். சூப்பராக கடையில் வாங்குற மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச க்ரீம் சீஸ் ரெட் வெல்வெட் கேக். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம கடைக்கு போனால் இந்த ரெட் வெல்வெட் கேக் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வாங்கி நிறைய பேர் சாப்பிடுவீங்க. அந்த கேக்கை ரொம்ப ஈஸியாக ஒரு மேக்ஸிமம் 1 ஹவர் டைம்குள்ளே வீட்லேயே அட்டகாசமாக செஞ்சிடலாம். இந்த விமன்ஸ் டேக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம சேனலுக்குள்ளே போகலாம், கிச்சனுக்கு போகலாம். நான் என்னுடைய சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அண்ட் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் உடனே உடனே வரும், நீங்களும் பார்க்கலாம். இன்னொரு கேக், அதாவது இதோட ரொம்ப டீட்டெயில்ட் கேக் ரெசிபி நான் ஆல்ரெடி ஒன்று போட்டிருக்கேன் ஸ்டெப் பை ஸ்டெப். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதையும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க, ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நம்ம கேக் செய்கிறதுக்கு எப்பயுமே ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா அந்த மெஷர்மெண்ட். ஸோ மெஷரிங் ஸ்பூன்ஸும் மெஷரிங் கப்பும் கண்டிப்பாக மஸ்ட்டு. 150 ரூபாய்க்கே நல்ல மெஷரிங் ஸ்பூன் அண்ட் கப் உங்களுக்கு கடையில் கிடைக்கிது. நீங்கள் அது ஒரு செட் வாங்கி வச்சுக்கிங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம சலிக்க போகிறோம். ஸோ அதனால் முதல்ல 1¼ கப் அளவு மைதா எடுத்துருக்கேன். நீங்கள் கோதுமை கூட சேர்த்துக்கலாம், மைதாவுக்கு பதிலாக சில பேர் கோதுமை போட ப்ரிஃபர் பண்ணுவீங்க. அப்போ ஆனால் டேஸ்ட் மாறும், நீங்கள் கடையில் கிடைக்கிற அந்த கேக் மாதிரி வரும்னு சொல்ல முடியாது, பட் அதுக்கேற்ற மாதிரி வரும். ஸோ 1¼ கப் மைதா எடுத்துக்கிறேன். அடுத்தது பவுடர் சுகர் 1 கப்பு, நார்மல் சர்க்கரை மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சு அதையும் 1 கப் சேர்த்துக்குங்க. அடுத்தது 1 டேபிள்ஸ்பூன் அளவு லைட் கோகோ பவுடர். இந்த லைட் கோகோ பவுடர் தான் போடணும், டார்க் கோகோ பவுடர் போட்டிங்கன்னா இந்த ரெட் கலர் கேக் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலராக மாறிடும். அதனால் அது போட்டுக்கலாம், 1 டேபிள்ஸ்பூன். அடுத்தது 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு. ஸோ இதெல்லாம் நல்லா சலிச்சுக்கோங்க ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு. இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கிட்டு செய்யறதுக்கு முன்னால் எல்லாத்தையும் கரெக்டாக பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் தான் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு திடீர்னு அது இல்லை இது இல்லைன்னு தேடாதீங்க. அப்போ கேக் பேட்டர் மட்டும் ரெடி பண்ண உடனே டக்குன்னு எடுத்து நீங்கள் பேக் பண்ண ஆரம்பிச்சிடணும். அதுக்காக தான் இப்போ நல்லா சலிச்சாச்சு, அந்த கட்டி இல்லாமல் சலிச்சு விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு விஸ்க் வச்சு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஒன்றா கலந்துக்கலாம். அடுத்தது வெட் இன்க்ரீடியன்ஸு, நம்ம இதில் 3 தான் ஆட் பண்ண போகிறோம். இதில் முட்டை கிடையாது, பால், அதுக்கப்புறம் எண்ணெய். எண்ணெய் வந்து நார்மல் குக்கிங் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில், அதாவது ஃப்ளேவர் இல்லாத நல்லெண்ணெய் கடலெண்ணெய்லாம் சேர்த்துடக்கூடாது. ரீஃபைண்ட் ஆயில் குக்கிங் ஆயில் எது இருக்கோ, ஃப்ளேவர்லெஸ் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அதில் வந்து இப்போ 1/2 கப் சேர்க்குறேன். அதே மாதிரி 1/4 கப்பு ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பால், நீங்கள் காய்ச்சி நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை வடிகட்டிட்டு யூஸ் பண்ணலாம். அது வந்து 1/4 கப்பு சேர்த்துக்குங்க, 3/4 கப்பு.
முதல்ல ஒரு விஸ்க் வச்சு இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒரே ஒன் சைடாக அப்படியே மெதுவாக ஃபோல்ட் பண்ணுங்கள். ரொம்ப போட்டு பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ முட்டை சேர்க்கறதுனால அந்த சாஃப்ட்னஸ் நம்ம கொண்டு வரணும் இல்லையா, அதுக்காக தான் ஒரு கப் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு வினிகர் இதில் சேர்க்குறேன், ஒயிட் வினிகர். அப்போ நமக்கு அந்த ஸ்பாஞ்சினஸ் கிடைக்கும் அதுக்காக. ஸோ மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக பால் சேர்த்து, முக்கால் கப் எடுத்திருக்கேன், முதல்ல அரை கப் ஊற்றுனேன், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த ஃபஸ்ட்டு அரை கப் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த கால் கப்பும் நம்ம ஊற்றி கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சி, இந்த தோசை மாவு பதம் இல்லையா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போகிறோம். இப்போது ரெட் வெல்வெட் கேக்குங்கிறதுனால மட்டும்தான் நான் இந்த கலர் சேர்க்குறேன். மோஸ்ட்லி நானும் ரொம்ப கலர் யூஸ் பண்ணுறத ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், பட் இது நல்ல குட் குவாலிட்டியான ஜெல் கலர்னு நம்ம கேட்டு வாங்கணும். நல்ல குவாலிட்டி கலர், எடிபிள் கலர்ஸ்ன்னு இருக்கும், அதில் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். அதில் ஒரு மூணே மூணு ரெட் கலர் மட்டும் நான் இப்போ மூணு ட்ராப் இதில் யூஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் மூணு ட்ராப் போட்டுட்டு நம்ம ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே பக்கத்தில் பேக்கிங் ட்ரே லேசாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பார்ச்மெண்ட் பேப்பர், பட்டர் பேப்பர் அதே மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி போட்டுட்டோம்னா ஒட்டாமல் ஈஸியாக கேக் வெளியில் எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு 6 inches கேக் டின்னு. ஸோ அதில் நம்ம ஃபுல்லாக நம்மளுடைய கேக் மிக்ஸை, அதாவது பேட்டரை ஊற்றிடலாம். கம்ப்ளீட்டாக ஊற்றிடுங்க, எல்லாத்தையும் நல்லா க்ளீனாக வழித்து ஊற்றிட்டு அதை ஒரு ரெண்டு தடவை இப்படி டேப் பண்ணுங்கள். அப்போ அந்த ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருக்கிறதெல்லாம் மேலே வந்துடும். இப்போது இது பண்ணிகிட்டே இருக்கும் போது சைட் பை சைட் நான் இந்த பாத்திரத்தில் தான் இன்றைக்கி பேக் பண்ண போகிறேன். நீங்கள் நல்ல ஹெவி பாட்டம் உள்ள இந்த மாதிரி பாத்திரமோ இல்லை ஒரு கடாயோ வச்சுக்கலாம். அதுக்குள்ளே கொஞ்சம் சால்ட் கீழே போட்டிருக்கேன், ஒரு அரை கப் சால்ட் ஸ்ப்ரெட் பண்ணி அது மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இப்போ ஒரு 10 நிமிஷமாக இது மீடியம் ஃப்ளேமில் இந்த பாத்திரம் சூடாகிட்டுருக்கு. கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் தான் நம்ம கேக் பேட்டரை அப்படியே தூக்கி உள்ளே வைக்கணும். ஆனால் உள்ளே வச்சு எடுக்கும் போதெல்லாம் கை பத்திரம் எங்கேயும் சுட்டுக்காமல் பார்த்து செய்யுங்க. நானும் ஒன்றும் ப்ரொஃபஷ்னல் பேக்கர்லாம் கிடையாதுங்க, உங்களை மாதிரியே ஹோம் பேக்கர் தான். அப்பப்போ அந்த மாதிரி ட்ரை பண்ணி தான் ஒன்று ஒன்றா கற்றுக்குறேன். இப்போது கவர் வச்சு மூடியாச்சு. ஃப்ளேம் வந்து 10 நிமிஷம் மீடியமில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் சிம்மரில் 20 நிமிஷம். ஸோ ஒரு 30 நிமிஷமாக இது நல்லா வெந்துகிட்டே இருக்குது. கரெக்டாக 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கோ ஸ்கியூவரோ வச்சு இன்சர்ட் பண்ணி பாருங்கள். அப்படி உள்ளே குத்தி பாருங்கள், அந்த குச்சி வந்து க்ளீனாக ஒட்டாமல் வந்துச்சுன்னா உங்கள் கேக் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இல்லைன்னா இன்னொரு 5 நிமிஷம் மறுபடியும் மூடி வச்சுட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குக் ஆகிருக்கும். இப்போ கேக்கை வெளியில் எடுத்துட்டேன், அப்படியே கவுத்துருக்கேன், மேலே உள்ள அந்த பட்டர் பேப்பரை வெளியில் எடுத்தாச்சு. கேக் இப்போ நல்லா ஆறணும், கொஞ்சம் கூட அந்த ஹீட் இருக்கக்கூடாது. சூடு இருந்துச்சுன்னா நம்ம மேலே அப்புறம் வந்து க்ரீம் போட முடியாது, அந்த ஐசிங் நமக்கு பண்ண முடியாது. இப்போ நல்லா ஆறிடுச்சு, அந்த டாப் லேயர் மட்டும் கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது, அதனால் இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு அதை ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் பக்கத்துலேயே வந்து இது ரெடி பண்ணிகிட்டு இருக்கும் போதே நம்ம போடுற க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஆனால் அதை பீட் பண்ணது வந்து நான் வீடியோ எடுக்கலை, பட் மெஷர்மெண்ட் உங்களுக்கு சொல்கிறேன், அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ கேக்கை வந்து நான் 2 லேயராக கட் பண்ணிக்கிறேன். 2 லேயராகவும் கட் பண்ணிக்கலாம், 3 லேயராகவும் கட் பண்ணிக்கலாம், இட்ஸ் அப் டு யூ. ஸோ உங்களுக்கு மெதுவாக கேக் உடஞ்சிடாமல் பொறுமையாக கொஞ்சம் கட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் 2 லேயராக கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு லேயர் கீழே பாட்டம் லேயர் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம வெட் பண்ணணும். அதை சுகர் சிரப் கொஞ்சம் தண்ணியாக, அதாவது அரை கப்பு சர்க்கரை அரை கப்பு தண்ணி ஊற்றி ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஆற வச்சிட்டிங்கன்னா போகிறோம், உங்கள் சுகர் சிரப் ரெடி. இது இந்த சுகர் சிரப் எப்படி செய்கிறது, இந்த விப்பிங் க்ரீம் எப்படி செய்கிறது, இது எல்லாமே நான் ப்ரீவியஸ் வீடியோவில் அதுக்கு முன்னால் போட்ட கேக்கில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தனித்தனித்தனியாக கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அதோடய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் அதை ஒரு தடவை பார்த்துக்கிட்டு கூட புதுசாக ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களாக இருந்தால் பார்த்துக்கலாம். ஏன்னா அது எல்லாத்தையும் இதில் மறுபடியும் இன்க்ளூட் பண்ணனா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். அதனால் இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா 3 டேபிள்ஸ்பூன் க்ரீம் சீஸ், அப்புறம் 1 கப்பு விப்பிங் க்ரீம், அது ரெண்டையும் போட்டு நல்லா பீட்டர் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ராஸ்டிங் ரெடி ஆகிடும். பட் பீட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் விஸ்க் வச்சே ஆனால் கொஞ்சம் ரொம்ப நேரம் அடிக்கணும், கொஞ்சம் அந்த திக்னஸ் வர்றதுக்காக, அது நீங்கள் பார்த்துக்குங்க.
இப்போ முதல்ல சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிட்டோம், அதுக்கு மேலே இப்போ க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் ஒன்று போட்டுடுவோம். அதே மாதிரி தான் லெவல் ஈவனாக லெவல் பண்ணிக்கிங்க, எவ்வளோ திக்னஸ்க்கு வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ அது மேலே நம்மளுடைய செகண்ட் லேயர் கேக்கை தூக்கி வைக்கலாம். நல்ல வாசனையாக இருக்குது கேக் உங்களுக்கு. இப்போ செகண்ட் லேயர் வச்சாச்சு. இப்போ அது மேலே மறுபடியும் சுகர் சிரப் போட்டு நம்ம வெட் பண்ணிப்போம். மறுபடியும் வெட் பண்ணிவிட்டு சேம் ப்ராசஸ், மறுபடியும் உங்களுக்கு திக்கான லேயர் போட்டு நம்மளுடைய க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் மேலே ஃபுல்லாக ஈவனாக அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த கேக் சைட்ஸ் எல்லாம் கூட ஃபுல்லாகவே கவர் பண்ணுற மாதிரி நம்ம இப்போ பண்ணிடலாம். கொஞ்சம் ஆசையும் ஆர்வமும் பொறுமையும் இருந்தால் எல்லாமே நல்லா வருங்க. நானும் அப்படி உங்களுக்கு அப்பப்போ இனி மாதத்துக்கு ஒரு கேக் செஞ்சிக்கிட்டே வர வர தான் எனக்கும் கூட நல்ல ப்ராக்டிஸ் வரும். ஸோ அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மாதத்தில் ஒரு கேக் செய்யலாம் தானே, இதெல்லாம் வந்து பெரிய கிடைக்காத பொருள்னு ஒன்றும் இல்லை. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போனீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக நான் அந்த க்ரீம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நான் பைப்பிங்கில் வந்து மறுபடியும் ஃபில் பண்ணியிருக்கேன். அதை வச்சு நம்ம இஷ்டத்துக்கு எல்லா எத்தனை டிசைன் வேணுமோ அது அந்த பைப்லேயே இருக்குது. உங்களுக்கு நாசிலில் டிசைன்ஸ் வரும், நீங்கள் எதில் வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை இதிலே கூட மறுபடியும் கலர் சேர்க்கலாம். ஆனால் நான் கலர் சேர்க்க வேண்டாம், உள்ளே ஆல்ரெடி போட்டிருக்கோம், மறுபடியும் இந்த ஃப்ராஸ்டிங்லேயும் கலர் எதுவும் போட வேண்டாம்னு நான் அப்படியே ஒயிட்டாகவே விட்டுட்டேன். அது அழகாக கொஞ்சம் டிசைன் உங்களுக்கு எப்படிலாம் பிடிக்குதோ எப்படிலாம் வருதோ வெரைட்டி ஆஃப் நாசில்ஸ் கிடைக்கும். அதை வந்து நீங்கள் அந்த பைப்பிங் பேக்குள்ளே போட்டுட்டு அழகாக ஃபில் பண்ணி, இந்த பைப்பிங் பேக்கில் போடுறது ஃபில் பண்ணுறது அதுவும் ப்ரீவியஸ் கேக் வீடியோவில் இருக்குது. ஒரு தடவை அதை பார்த்துக்கிட்டு இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக வரும். ஸோ டிசைன்ஸ் நம்ம இஷ்டத்துக்கு ஜாலியாக பண்ணலாம். இது இந்த டிசைன்ஸ் பண்ணுறதே நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும், நீங்களும் அதை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. செஞ்சு முடித்தோன்னே மறுபடியும் கேக்கு வந்து ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. அப்போ தான் எல்லாமே நல்லா செட் ஆகி உங்களுக்கு வரும். அதுக்கு மேலே நீங்கள் டெக்கரேஷன் என்ன வேணாலும் போடலாம், ஸ்ப்ரிங்கிள்ஸ் போடலாம், ஃப்ரூட்ஸ் வைக்கலாம். ஸோ அது வந்து டோட்டலி இட்ஸ் அப் டு யூ, நீங்கள் எப்படி விரும்புகிறீங்களோ அப்படி செய்யலாம். செரீஸ் வைக்கலாம், எது வேணாலும் வைக்கலாம், நட்ஸ் கூட கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம். அதெல்லாம் நம்ம இஷ்டம்தான். நம்மக்கிட்ட எது இருக்கோ, நம்ம வீட்டில் எது அவைலபிள் இருக்கோ, இல்லை நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் கடையில் எது கிடைக்குதோ அதை ஈஸியாக வாங்கி செஞ்சு பாருங்கள். மறுபடியும் அனைவருக்கும் மனம் நிறைந்த உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் அ வெரி வெரி ஹாப்பி உமன்ஸ் டே. நாளைக்கு ரொம்ப சிறப்பான நாளாக உங்கள் எல்லாருக்கும் இருக்கட்டும். ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக கொண்டாடுங்க. அண்ட் இந்த கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்கள், நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சது உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதோடய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்னொரு ஃபேன்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் உங்களை பார்க்குறேன். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பை.